Hi, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல். அதுக்கு தேவையான பொருட்களை இங்கே நான் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க என்னென்னு பார்க்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, ஜீரகம், ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். பீட்ரூட்டையும் தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணி அதில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வந்து நல்லா வந்து ஹீட் ஆனதும் அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள். கூடவே வந்து கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்குங்க. கடலைப்பருப்பு வந்து நல்லா கிறிஸ்பியாகணும், அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கின அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஆனியன் வந்து நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விடுங்க. நான் பீட்ரூட் அரிஞ்ச நைஃபால் கட் பண்ணதுனால இந்த ஆனியன் வந்து இந்த மாதிரி ரெட்டிஷாக இருக்குது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க. நல்லா வந்து வதக்கி விடுங்க. ஆனியன் வந்து நல்லா வதங்கட்டும். இப்போது ஆனியனுக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்குங்க. ஆனியன் நல்லா வதங்கினதும் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வந்து கிளறி விடுங்க. அந்த ஆனியன் மிக்ஸோட பீட்ரூட் வந்து நல்லா வந்து ஒன்றா சேரணும். அது வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்ற மாட்டோம். அந்த ஆயிலே வந்து பீட்ரூட் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் வருங்க. எடுத்தோடனே நம்ம தண்ணி ஆட் பண்ணிட்டோன்னா நல்லா இருக்காது. பாருங்கள் ஆயிலே வந்து எந்த அளவுக்கு பீட்ரூட் வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அப்பப்போ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு நம்ம ரெண்டு பச்சை மிளகாய் தான் காரத்துக்கு ஆட் பண்ணியிருக்கோம். வேறு எதுவும் வந்து நம்ம காரத்துக்கு ஆட் பண்ணலை. பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அரை கிளாஸ் தண்ணியே போதுங்க. நிறையா தண்ணி விடாதீங்க. ஏன்னா நம்ம வந்து ஆயிலே வந்து நல்லா வந்து பீட்ரூட்டை வதக்கிட்டோம். அதனால் தண்ணி நிறைய தேவையில்லை. இப்போ ஒரு தட்டு போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள் நம்ம ஆயில நல்லா வதக்கினதுனால சீக்கிரமாக வந்து பீட்ரூட் வந்து வெந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு தண்ணி போதும். அப்பப்போ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் சூப்பராக வந்து பீட்ரூட் வந்து வெந்துட்டுருக்கு. நம்ம கொஞ்சம் தான் தண்ணி விட்டோம். நம்ம க்ளோஸ் பண்ணி வேக வைக்கிறதுனால பீட்ரூட்டும் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. ஸோ அந்த தண்ணியே போதுங்க. அதுக்கு நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போது அந்த தண்ணி இருக்கும்போதே நான் கொஞ்சமாக வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதை அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த தேங்காய் போட்டதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம சிம்லேயே வச்சு வேக விட்டோன்னா அந்த தண்ணி எல்லாம் வந்து அப்சர்வ் ஆகிடும். சூப்பரான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.